ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க மூணு பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையிலான ஸ்வீட் செய்யலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டெசர்ட் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ராய்லர் கோழி முட்டை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உங்கள் எந்த முட்டை இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டையை நம்ம பயன்படுத்தி செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சத்து இதில் நிறைய ப்ரோட்டீன் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது இப்போது நான் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் இதில் சரியாக அஞ்சு முட்டை அளவு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கப்பு டம்ளர்னு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாத்தையும் நீங்கள் அளந்துக்கணும் எனக்கு இந்த கப்பில் அஞ்சு கப் அளவு முட்டை சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த ஒரு கப் கரெக்டாக இருக்குது இப்போது நான் இதில் மீதி பொருட்களையும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா எதாவது டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்கப் பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நான் முட்டை எடுத்த அதே கப்லே ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது முட்டையோடு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு அதே கப்லே ஒரு கப் அளவு தேங்காய்பால் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம்ல பால் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் அந்த தேங்காய் பால் தான் இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்த தேங்காய் பால் இதில் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுவையை நம்மளுக்கு கூடுதலாக கொடுக்கும் இப்போது நான் இந்த மாதிரி ஒரு டின் எடுத்திருக்கேன் இதில் நான் நெய் இருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு கீழே நல்லா ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்க வேண்டியதான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கலை அப்படின்னா அந்த கவுச்சி அடிக்கும் முட்டையில் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த வெள்ளை கலரில் இருக்கும் அதை நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் வரும் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் வராது நம்ம வெண்ணிலா எசன்ஸ்லாம் போடணும்னு தேவையே இல்லை அவ்வளோதான் இங்கே பார்த்திங்களா எந்தளவுக்கு நம்மளுக்கு தூசி இருக்குதுன்னு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அவ்வளோதான் இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே இதை மூடி போட்டு ஒரு ஆறு விசில் அளவு அடித்து எடுத்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு வெந்துடும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போது நல்லா விசில் அடங்கினோன்னே இதை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் நம்மளுக்கு வெந்திருச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளேட் எடுத்துட்டு குத்தி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட நான் அழகுக்காக கொஞ்சம் முந்திரி வச்சிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான பட்டு லாப்பம் நம்மளுக்கு தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரொம்ப உடம்புக்கு சத்து ஏன்னா இதில் முட்டை தேங்காய் பால் அதே மாதிரி நாட்டு சக்கரன் இந்த மாதிரி சத்தான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமான பொருள் தான் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அம்பட்டு ருசியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம ஒரு வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இது நம்ம வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் இந்த மூணே பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்